காற்று மற்றும் நிலத்தடி நீர் உள்ளிட்ட எவைகளுக்கும் மாசுபடாத தொழிற்சாலைகள் எதுவோ அதுதான் அமைக்கப்படும் என்கிற உறுதியை முதலமைச்சர் வழங்கி அது அரசின் மூலமாக வந்திருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் நானே சுயமாக ரவிகூடம் கேட்கல, நானே சொன்னேன், ரவி நம்ம இன்னும் ஒருபடி மேலே போவோம். என்னன்னா இந்த இவரோட சேர்ந்து ஒரு ஐந்து பேர், இன்னொரு போராட்டக்குழு இருக்க ஒரு ரெண்டு பேர், அப்புறம் அதிமுக அவரு தனபால் எம்பி நான் இருக்கேன், இந்த ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில போட்டு இங்க வரப்போற இந்த நிறுவனங்கள் உங்க நிலத்தை எடுக்கல, அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து அமையப்போகிற தொழிற்சாலைகள் எப்படிப்பட்டது. பாதிவு என்ன சொன்னாங்கன்னா கேட்டேன், ராணுவ சம்பந்தமான சிறு சிறு நட்டு அல்லது சிறு சிறு உலகத்தாலான சிறு சில பொருள்கள் செய்யறதுக்காக இங்க வர்றாங்க, அதுல வந்து தண்ணி பயன்படுத்த போறதில்ல, லெதர் பயன்படுத்த போறதில்ல, சாயம் பயன்படுத்த போறதில்ல, கழிவு வரவே வராது. இப்ப எங்க ஊர்ல பிஎஸ்எல் ஒரு நிறுவனம் இருக்கு, படிச்சவங்கெல்லாம் தெரியும், பிஎஸ்எல் வந்து அந்த காலத்துல காமராஜர் ஆரம்பிச்சது, இந்த பக்கம் காவிரி ஆறு ஓடுது, திருச்சி டவுனுக்குள்ள இருக்கு, அந்த பக்கம் தஞ்சாவூர், இத்தனை ஆண்டு காலம் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அந்த இண்டஸ்ட்ரியில பாய்லர் தொழிற்சாலை தயார் பண்றாங்க, பெரிய பெரிய பாய்லர் தொழிற்சாலை, நிறைய வேலை வாய்ப்பு, அது நல்லதா இருக்கு, அதுல பொல்யூஷன் கிடையாது. ஆனா விஸ்கோஸ் பொல்யூஷன், சாயப்பட்டுற பொல்யூஷன், ஷூ தயாரிக்க கம்பெனி பொல்யூஷன், ஏன்னா லெதரை ஊற வைக்கணும், அந்த மாதிரி இல்லாத பொல்யூஷன் இல்லாத சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத இண்டஸ்ட்ரீஸ் தான் வரும், உங்க நிலத்துல இல்ல அந்த நிலத்துல, அது கூட சரியா இருந்தா தான், அதுலயும் கொஞ்சம் ஐயப்பாடு இருக்குனாங்க, அதனால அதை வந்து பாப்பாங்க. நம்ம விவசாயத்தை நம்பி இருக்கோம், விவசாயம் தான் முக்கியம், எங்க நான் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தவன், எனக்கு ஏர் ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் எதிர்கால சந்ததிகள் வந்து விவசாயத்தை நம்பி மட்டுமே இருக்க முடியாது. இப்ப நான் விவசாய குடும்பத்தில் 8வது பிள்ளைய பிறந்து மத்திய அமைச்சர் ஆயிட்டேன், எங்களோட விவசாயத்தை இருந்தவங்க எல்லாம் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டாங்க, அதனால விவசாயம் என்பது கூட அடுத்தடுத்த நகருக்கு போகுது. நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு உரிய முறையில நல்ல இண்டஸ்ட்ரி வருமானால், அதுவும் இந்த குழு ரவி உள்ளடக்கிய குழுகள் அந்த குழு பார்த்து இந்த கம்பெனி வந்தா இதுல தண்ணி வெளியே போகாது, கழிவு நீர் போகாது, புகை போகாது, இதனால் பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதற்கு பிறகு நம்ம ஒப்புதல் அளித்தால்தான் அதை நாம் செயல்படுத்த போகிறோம். அது தனியார் நிலத்தில் அல்ல, அது நிறுவனத்தில் தான். நிறுவனத்தை எப்படி கையப்படுத்த போறாங்கன்னு அரசாங்கத்துடைய பொறுப்பு, அதை நம்ம கேட்க முடியாது. கையெழுத்து போட்டவனே சொன்னேன், முதல்ல இந்த 3 பேருக்கு அந்த வேலை கொடுத்துட்டு 17 பேருக்கு டிரைவர் வேலை கொடுத்து தான் என் கம்பெனி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்க செய்ய வேண்டியது நாகராஜன் சொல்லியிருக்கேன், என்னாலேயே சில நேரத்தில் முடியாது, நீ தான் நீங்க தான் போராடணும், வரப்போற இண்டஸ்ட்ரியில நம்ம பகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் பகுதிக்கு, இந்த கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். அந்த விசாரணை எங்கேயாச்சும் குஜராத்திலிருந்து கொண்டு வந்தா விடக்கூடாது, நானே வந்து போராடுறேன் உங்களுக்காக. அதனாலதான் நீங்க கண்ணும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இதனாலாம் நாங்க பாத்துக்கிறோம், நான் ரவியோட தான் இருப்பேன், இந்த குழுவோட தான் இருக்கேன், இதனால நான் பாத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கு, நன்றி, வணக்கம். மீதி நீங்க ரவிட்டு பேசி